வெல்கம் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபைக்கஸ் கலெக்ட் பண்ண போனோம். யதார்த்தமாக தான் நாங்கள் அவுட்ரு கோயிலை தான் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். சின்ன சின்ன ட்ரங்காக நான் கட் பண்ணி அதை சேம்பரில் போட்டு எனக்கு வந்து இப்போ ஒரு 90% வந்து எனக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஏன் 90% வந்து எனக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, 100% வந்து எனக்கு அதிகமாக வந்து க்ரூத் ஆகலை. ஏன் க்ரூத் ஆகலை அப்படின்னா, நான் வந்து சேம்பரில் போட்டு இப்போ தான் ஒரு 1 வீக் ஆகியிருக்கு. அதை இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணலாம்ன்றிருக்கேன். அடுத்தடுத்த அப்டேட்டு வந்து உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து நாங்கள் சங்கரங்கோவில் கோவிலுக்கு போய்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு பனைமரத்தில் வந்து ஃபைக்கஸ் வந்து உளுந்து முளைச்சிருக்கு. அதாவது அதோடய விதை வந்து உளுந்து வந்து முளைச்சிருக்கு. அதை இப்போ வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நான் இன்னைக்கு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வந்து மரத்துல ஏறி கட் பண்ண போறாங்க. பாத்து ஏறு, சேஃப்டி முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வழியாக ஒரு பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஃபைகஸை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நான் ஆக்சுவலாக நான் இதை வந்து ரொம்ப கவனிக்கல. என்னோடய ஃப்ரெண்டு தான் இது ஃபைகஸ் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பைக்கில் போகல சொன்னாங்க. நான் மேக்ஸிமம் ஃபைகஸ் எங்கே கண்டாலும் நான் விட மாட்டேன். ஃப்ரெண்ட், இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து இதை போன்ஸை நம்ம நீங்கள் எப்படி உருவாக்க போகிறீங்க அப்படிங்கிற தேவையான அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்தாலே தெரியும் நீங்கள் போன்ஸாக எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறது. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஓவராக் போன்ஸாக வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறது. அது இந்த ஃபைக்கஸ் தான். கிடைச்சிது அப்படின்னா நீங்க மினி போன்சாய், அதாவது இதை இன்டோர் பிளான்டாகவும் பயன்படுத்தலாம். சூரியன் ஒளி பட்டா மட்டும் போதும், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டுக்குள்ளதான் வச்சு இதை வளர்த்துக்கணும். ஃபைக்கஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபைக்கஸ் ஸ்டிக்குமே உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த ஸ்டிக்குமே எப்படி வேறு வரணுங்கிறத உங்களுக்கு வீடியோல ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த லிங்கையும் இந்த வீடியோ கீழே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். குச்சி வந்து, அதாவது இவ்வளோ ஸ்டிக் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இதை நான் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் நான் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. நான் வீட்டுக்கு போய் தான் இதை தழுக்க வைக்கணும். அது எப்படி தழுக்க வைக்கிறேங்க, நான் ஆல்ரெடி வீடியோலும் போட்டிருந்தேன், நான் இதையும் உங்களுக்கு வீடியோவில் போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் சேம்பரில் போட்ட ஃபைகஸ் ட்ரங்க்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரூத் ஆகியிருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலாக இருக்குது. ஒன் செகண்ட்,
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ரூட்டு தெரியும்னு நினைக்கிறேன், எவ்வளோ அழகாக ரூட்டு வெளியே வந்திருக்குன்ட்டு. ஆனால் வந்து நான் கையில் வச்சுருக்க ட்ரங்க் வந்து க்ரூத் ஆகலை, இந்த ஒன்று தான் க்ரூத் ஆகியிருக்கு. நல்லா பாருங்கள், இந்த ட்ரங்க்லேயும் அழகாக க்ரூத் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சில இதில் வந்து 1 வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து 100% வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும், ஹாப்பினஸ் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள் இந்த ட்ரங்க்லலாம் அழகாக ரூட் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது, உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஐயோ, இங்கே பாருங்கள், உள்ளே வந்து ஒயிட் கலரில் தெரியும், நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த வாட்டருக்குள்ளே ஒயிட் கலரில் இருக்குது, இப்போ ரொம்ப அழகாக தெரியுது. அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது பூராமே அதிகமாக ரூட் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. இப்படி உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓவர் ராக் போன்சாய் வந்து கிரியேட் பண்ணியில் வந்து வேறு லெவலாக இருக்கும். எவ்வளோ அழகாக நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பதியம் போடையில் வந்து சாயில் யூஸ் பண்ண வேண்டாம், சேம்பருக்கு பாலித்தீன் கவர் யூஸ் பண்ண வேண்டாம், உங்களுக்கு வந்து இது வந்து 100% வந்து ரொம்ப அழகாக சக்ஸஸ் கொடுக்கும். இன்னொரு விஷயமும் நான் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு வந்து சார் உங்களுக்கு வந்து இது ஃபைகஸ் மட்டும்தான் பதியம் போடணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ரோஸ் குச்சியாக இருக்கலாம், மல்லிகைப்பூ, ஏதாவது ஒன்று, அதாவது வந்து கட்டிங்ஸில் தழுக்கக்கூடியதாக இருக்கணும். கட்டிங்ஸில் தழுக்கக்கூடியதுன்னா நீங்கள் நான் தரையிலேயே வச்சுக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தரையில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அது வந்து அந்த குச்சி வந்து படுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மன நிம்மதி இருக்கும், ஏன்னா ஒரு 100% வந்து நமக்கு இது வந்து சக்ஸஸ் கொடுக்கு அப்படின்ட்டு. நான் பண்ணுற மெத்தடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் ரோஸ் எல்லாமே பதியம் போடலாம்.